8:49 ஆகுது. ஸோ ரொம்ப நாளாகவே நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில சுச்சுவேஷன்ஸ்னால போக முடியல. ஸோ ரொம்ப நாளாக வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ இந்த ரூட் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ரூட் தான். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வழியில் இது போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சைட் சீன்ஸ் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருந்தேன் இந்த லொக்கேஷனில். ஸோ இந்த லொக்கேஷன் இல்லை, நம்ம ஆக்சுவலி கூகுள் மேப் படி நம்ம அந்த வழியில் போவோமான்னு தெரியல. இன்கேஸ் நான் அந்த வழியில் போனால் நீங்களே பார்க்கலாம். ஸோ வயநாடுன்றது ஒரு அக்ரிகல்ச்சரல் சிட்டி அப்படின்றதுனால, ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வயல் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த என்ன சொல்கிறது கார்ப்ரேட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இங்கே மேஜரான வேலையே என்ன அப்படின்னா விவசாயம்தான். இந்த வழியாக தான் குறும்பலக்கோட்டை போகணும். ஸோ குறும்பலக்கோட்டைன்றது இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு பீக் தான். நான் இங்கே ஆல்ரெடி போயிருந்தேன், பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் போன டைமில் என்னால் சரியாக இது பண்ண முடியல. ஏன்னா ஒன்னா இதர் சன்செட் இல்லைன்னா சன்ரைஸ்க்கு நம்ம போகணும். ஸோ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா உச்சி வெயிலுக்கு போனோம். போகும்போது எங்களால் எதையும் இது பண்ண முடியல, டயர்ட்னஸ் தான் இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். எதனால் அப்படின்னா பைக் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மேலே ஏறணும், அது ரொம்பவே ஸ்டீப்பாக இருந்துச்சு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஹில் தான், சின்ன ஹில் தான். அதிகமாக இன்றைக்கு வந்து இங்கே ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அதான் பஸ்ஸு ஹோட்டல்ஸ் இதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம என்னென்னு பார்ப்போம், இன்சைட் வயநாடா இல்லை எல்லா கேரளா ஃபுல்லாவான்னு தெரியல, அதுவும் செக் பண்ணணும். நான் இன்னும் சாப்பிடலை காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து. ஸோ கூகுள் மேப் படி என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம 1:23, 1:30 நம்ம அங்கே ரீச் ஆகிடும் சொல்லுது. ஸோ இப்போ டைம் கரெக்டாக 10:53 ஆச்சு, இப்போ 11:12, 1. ஸோ 3 hours, பட் 3 hours இருக்குது, இன்னும் 3 hoursில் நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ இதில் வந்து லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா குறும்பலக்கோட்டை, நம்ம ரைட்டில் போயிடுவோம் இப்போது. ஸோ கூகுள் மேப் நம்மளுக்கு அப்படி தான் சொல்லுது, ரைட்டில் போக சொல்லி. கூகுள் மேப் வந்து நான் சொன்ன வழியை தான் காட்டுது. ஸோ அந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு லொக்கேஷன் தான் நான் சொல்ல முடியும். ஸோ இதில் நம்ம நேராக போனோம் அப்படின்னா ஒரு ஏரியா இருக்குது, நான் அங்கே போகிற வழி. ஸோ இதில் 3 roads வந்து டிவைட் ஆகுது, நம்ம இந்த ரூட்டில் போக போகிறோம். ஸோ இந்த வழி நான் அவ்வளோவா வந்ததில்லை, பட் நான் அன்றைக்கி ஒரு நாள் சும்மா எங்கேயாவது போகணும், போய் ரொம்ப நாள் ஆச்சு, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த வழியில் வந்தேன். ஸோ இந்த இறங்கின உடனே எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு அனுபவன்றது சூப்பர் தான். ஸோ அந்த இடத்துல சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு, நாங்கள் ஒரு ஈவினிங் டைமாக வந்தோம். ஸோ அங்கே சன்செட் ஆகுது, எங்களுக்கு அது வந்து சூப்பராக இருந்துச்சு பார்த்தாலே. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும், ஃபுல் வயல் தான், ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் எனக்குலாம் டவுன் சைட்லேயே இருந்துட்டு இங்கெல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த ஒரு விஷயம்லாம். ஸோ ரோட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக்கே இருக்காது. ஸோ அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு க்ரீன் மட்டும்தான் தெரியும். ஸோ அவ்வளோ இதாக இருக்கும். அங்கே தான் சன் செட் ஆச்சு. ஸோ நாங்கள் இந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அண்ணன் லாஸ்ட் டைம் வந்தப்போ. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே கேரளாவில் நான் பார்த்த வரைக்கும் இங்கே மேஜராக வந்து இந்த வயநாட்டில் எல்லோரும் அந்த பேக்கரிஸ் அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா அவங்க ரெகுலர் இன்கம்க்காக பண்ணுறாங்களா இல்லை சும்மா வந்து பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் என்ன அப்படின்னா நிறைய கடை வந்து இவங்கனால சண்டேஸில் வந்து நிறைய கடை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது எதனால அப்படின்னு தெரியல, மேபி அவங்களுக்கும் ஒரு லீவாக இருக்குமா இல்லை அவங்க வந்து ஜாலியாக இது பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. அது நல்ல விஷயந்தான் உண்மை சொல்லணும்னா. பாருங்கள் கைஸ், மழை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மிஸ்ட்டு எல்லாமே இருக்குது. பட் இன்னொரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னா நம்மளால ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. எதனால் அப்படின்னா இங்கே கிளைமேட் அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே க்ரீன் தான், அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் காலையில் வந்து அந்த மிஸ்ட்டில் ஓட்டி பார்க்கணும் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஏன்னா எந்திரிக்க முடியறதில்ல. ஸோ எந்திரிக்கணும், அதுக்கும் தனியாக நம்ம பிளான் பண்ணணும். ஐ திங்க் இங்கே வந்து ஷட்டில் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு. ஸோ இங்கெல்லாம் ஈவினிங் வந்து பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரைட் சைடில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு, கழுக்கலூடி பிரிட்ஜ். நம்ம தமிழ் ப்ரொனன்சியேஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மலையாளமில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு பிரிட்ஜு. ஓ வாவ், இங்கெல்லாம் குளிக்கிறாங்க, நல்லாயிருக்கு, தண்ணியும் போயிட்டு தான் இருக்குது. பட் இன்னும் இப்போ வரைக்கும் மழையெல்லாம் வரல அந்தளவுக்கு. பட் இதுக்கப்புறம் மழை வரும், ஜூலையிலேருந்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் மான்சூன் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நான் அந்த மான்சூன் ரைடுக்காக நான் நிறையா பிளேசஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அதெல்லாமே வந்து பிளான் பண்ணலை நான் இன்னும், பட் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிளான் பண்ணால் நடக்காதுன்றது நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம பிளான்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ பெட்ரோல் பங்க் இந்த இடத்துல எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது போக ஹோட்டல்ஸும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்டு போகிறது நல்லது. எதனால் அப்படின்னா காலையில் சாப்பிடாம போனோம் அப்படின்னா பிரச்சனை தான். ஸோ இங்கே ஹோட்டல் க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே வேறு எங்கேயும் எதுவும் இல்லை. பெட்ரோல் பங்க் ரொம்ப நேரமாக தேடினோம், எங்கேயும் ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல. எல்லாமே க்ளோஸ் ஆகிதான், எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ எந்த ஷாப்ஸும் ஓப்பனில் இல்லை. பெட்ரோல் பங்க்கும் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல, அதுவும் நம்ம செக் பண்ணணும். ரோட்ஸ்லாம் எம்டியாக இருக்கிறதுனால பசங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஜாலியாக சைக்கிள் ஓட்டி விளையாடுறாங்க. சரி, இங்கே பெட்ரோல் போட்டுருவோம். இந்த பெட்ரோல் பங்க்லேயே கேட்டும் பார்ப்போம். 107 ருபீஸ் பெட்ரோல், 107.28 ருபீஸ் பெட்ரோல். ஏர்ப்ளைன் மோட் போட்டுருவோம். ஆ, இவட ஹோட்டலு இன்னும் இல்லை, அறியல. எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் ஆகாதானு. ஆ, இப்போ ஸ்ட்ரைக்கா? எத்தனை நேரம்? 6 மணி. ஒரு வழியாக ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று பார்த்துருக்கோம், எப்படி இருக்கும்லாம் தெரியல, பட் இருந்தாலும் சாப்பிட்ருவோம். ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. அவர்கிட்ட நம்ம கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டீ கடை மாதிரியே இருக்கும் தெரியுமா, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் கேரளா ஹோட்டல். ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இருந்துக்கலாம். இது வந்து கம்பல்சரியெலாம் கிடையாது, அநேகமாக மழை வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு, மழை வந்தாலும் சந்தோஷம்தான். இந்த ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் நல்லது என்னென்னா, பெரிய பெரிய பஸ்ஸும் ஓடலை, நம்ம ஜாலியாக போயிட்டு வருவோம். ரோடு வந்து நமக்காகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. நான் தெரியாமல் அந்த ரூட்டில் நான் போயிட்டேன் ஸ்பீடாக வந்ததுனால. ரோடு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ரோட்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி அந்த ஹாசன் அந்த இது வழியில், ஸோ அந்த நாகர் ஹோல் ஃபாரஸ்ட்டு வைல்ட் லைஃப் சான்சுரியா இல்லை டைகர் ரிசர்வான்னு தெரியல. ஸோ அது அந்த வழியில் நாங்கள் வரும்போது ஒரு பெரிய யானை, அங்கே ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இல்லை. இங்கே நீங்கள் ஈவன் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கூட பெருசாக ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அது வந்து பயங்கர ஒரு இது, யானை அப்படியே எங்களுக்கு முன்னாடி பெருசாக நின்றுட்டுருக்கு, அவ்வளோ இதாக ஆயிடுச்சு எங்களுக்கு. நான் இருந்தாலும் நிறுத்தாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் விலாக் பண்ணாமல் நான் மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அன்றைக்கி நான் விலாக் பண்ணியிருந்தால் மேபி நான் அதை மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எதாவது மாற்றுறதுக்கான சான்சஸும் இருந்திருக்கோம். ஸோ அன்றைக்கி நான் வந்து தப்பிச்சிட்டோம். ஸோ அந்த வழியில் நான் அன்றைக்கி நைட்டில் வந்தேன். அதையும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சரோஜா படம்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும், அதில் அவங்க ஏதோ ஒரு இந்த ஃபேக்ட்ரியோட வழியிலெல்லாம் போவாங்க, அந்த வழியில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நானும் என் ஒய்ஃபும் மட்டும் அந்த பைக்கில், பரவாயில்ல டாமினார் வந்து நல்லா அந்த லைட்ஸ்லாம் அந்த விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரோட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நானும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 50-60 கீப் அப் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். நைட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா ஆஃப் ரோடு வந்துடும். திடீர்னு இந்த சைடு ஃபுல்லாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபுல் ஆஃப் ரோடு ஆயிடுச்சு. நம்ம வந்த ஸ்பீடில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு 2 இடத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு பாத்தோல வந்து நான் இது பண்ணிட்டேன், நல்லா ஸ்பீடாக வந்துட்டுருந்தேன். ஒரு 2 டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபுல் ஆஃப் ரோடான மாதிரி ஆயிடுச்சு. அப்போது வேறு வழி இல்லாமல் சடன் பிரேக்கும் அடிக்க முடியாது. ஸோ அதனால் என்னென்னா நான் அப்படியே விட்டுட்டேன். விட்டு அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணுறேன், கியர் டவுன் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு டைம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பட் வண்டியில் ஆஃப் ஆகலை, பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறமா சஸ்பென்ஷன் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படியோ, ஆயில் லீக் ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. இருந்தாலும் எனக்கு தெரியும் நான் அந்தளவுக்கு ஹார்ஷாக கொண்டு போய் உள்ளே விடலை. பட் சடனாக ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கான டைம் கூட இல்லை. ஒரு இந்த மாதிரி ஒரு டேர்னிங்னா, இந்த டேர்ன் பண்ணதும் உங்களுக்கு அந்த ஆஃப் ரோடு வந்துடுச்சு.
எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ போகிறதும் அதே வழியில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா அன்றைக்கி நைட்டு நான் வந்தப்போ இந்த மாதிரி தான் வழியாக இருந்துச்சு. அநேகமாக நான் அன்றைக்கும் இதே வழியில் தான் வந்தோம்னு நினைக்கிறேன். எங்கேயும் கடையெல்லாம் இல்லை, எல்லாம் க்ளோஸாக இருக்குது. ஸோ இதுவும் இது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக போலீஸ் தான் இருக்காங்க. போலீஸ் அந்த ஸ்ட்ரகிங் ஃபோர்ஸ் அவங்களாம் வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க. பரவாயில்லப்பா, ஏதோ இன்றைக்கி ட்ராஃபிக் இல்லாமல் நம்ம போகிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு பிஸியான ரோடுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம டிராஃபிக்கே இல்லாமல் நம்ம உள்ளே வரோம், அதனால் நல்லது, பிரச்சனையே இல்லை. இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த மேலே அந்த மலையெல்லாம் தெரியுது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டாக நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வியூ என்னால் காட்ட முடியல, எதனாலனா அந்த லாரி பின்னாடி வந்ததுனால எனக்கு சரியாக அதை கேப்சர் பண்ண முடியல. காட்ட முடியலன்னு சொன்னால் அந்த மலை வழியில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த மலையை விட்டு கீழே தான் இறங்குவோம், அப்படி தான் இருக்கும். ஸோ வயநாடு ஹில் ஸ்டேஷன். ஸோ இதுக்கப்புறம் கண்ணூர் வந்து ஹில்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என் வைஃப்ட கேட்டப்போ இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி ஜில்லு ஜில்லுன்னா போவோம், கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்கும், மழை வந்தால் கூட ஆச்சரியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் ரோட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும், பட் ரோட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பேட்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக தான் கொஞ்சம் ஓட்டிகிட்டு போகணும். அந்த நிறையா குழியும் இருக்குது, பார்த்து ஓட்டிகிட்டு போகிறது நல்லது. ஸோ ஒரு வண்டிக்கு பின்னாடி போகிறீங்க அப்படின்னா அந்த டயர்ஸை ஃபாலோ பண்ணி அதில் போங்க, அந்த வண்டியோட நடுவில் போகாதீங்க. இந்த டீ பிளான்டேஷன் பண்ணுறாங்க இப்போலாம். ஸோ ஆக்சுவலி வயநாடோட இந்த சைடுக்கு வர்றது எனக்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நானுமே வந்ததில்லை. ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு, வழியே விட மாட்டேன்றாரு. சூப்பராக இருக்குது. ஸோ இருங்க, அந்த லொக்கேஷன் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் காட்டுறேன். இந்த இடத்தோட பேர்லாம் எனக்கு தெரியல, மேப்ஸ்லேயும் எனக்கு பார்க்க முடியல, ஏன்னா அது எனக்கு காட்டலை. ஆனால் லொக்கேஷன் வேறு லெவலுங்க, வேறு லெவலில் இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஸ்ட்ரீட்டாக போகணும். இதில் பார்த்தீங்கன்னா வாலா நிரவில் புலா குன்ஹோம் குன்ஹோம், அது இங்கே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்களா தெரியாது. இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் போல், நம்ம ஊட்டி குன்னூர் மாதிரி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊட்டி குன்னூர் தான், நம்ம இன்னும் நார்த்தும் எங்கேயும் போகலை, கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். என்ன ரோட்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப போட்டவள். ஓ வா வா வா, சூப்பர் சூப்பர் சூப்பர், அடிப்பொழி. நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு மலை நான் காட்டணும்னு நினச்சது காட்ட முடியல அப்படின்னு சொன்னல, அது இதுதான். ஸோ பாருங்க அதை லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு மேலே பார்க்குறப்போ பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ என்னடா இடம் இது அப்படின்னு தான் தோணுது.
நான் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு காட்ட முடியலன்னு நான் ஃபீல் பண்ணணும், அதே இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் டவுன் ஹில்னு நினைக்கிறேன். ஸோ ரோட்ஸ்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. 360 போட்டுக்கிறது நல்லதோ